தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழகி ஆசம் விழாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிபுரம் எல்தவன் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு என்னுடைய ஆசிரியரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கிற்கிணங்க அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர்தான் எனது ஆசானவர்கள். பேருக்கு ஆசிரியராக வாழ்பவர்கள் மத்தியில் பேராசிரியராக வாழ்ந்தவர்தான் எனது ஆசிரியர் அவர்கள். எனது ஆசிரியர் என்றும் அடிக்கடி ஒன்று கூறுவார், நாம் என்னவாக ஆசைப்படுகிறோமோ, அதாவது நாம் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு அடித்தான் கல்வி, அதை நாம் இப்பொழுதிலிருந்து நாம் அதை உருவாக்க வேண்டும் என்று கூறுவார். சிலருக்கு புரியாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான், இப்பொழுது ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரம் வளர்வதற்கு முதலில் அதற்கு ஒரு விதை போட வேண்டும். அந்த விதைக்கு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும், அதற்கு திரும்பி உரம் போட வேண்டும், சூரிய ஒளி பட வேண்டும். இப்படி இவை அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால்தான் நமக்கு கனி எல்லாம் கிடைக்கும். அதே போல்தான் நமது வாழ்க்கையும், விதை என்பது நம்மளை குறிக்கும். அதில் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்பது நம்மளுடைய கல்வி, உரம் என்பது நம்மளுடைய குணத்தை குறிக்கும், அதே போல் சூரிய ஒளி என்பது நம் ஆசிரியர் நமக்கு கற்பிப்பதை குறைய ஒரு விதமாகும். இவை அனைத்தையுமே நாம் செய்து வந்தோம் என்றால் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு போகலாம் என்று என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி என்ன கூறுவார். அவருடைய சிறப்பம்சம் என்னவென்றால், மாணவர்களை கூட வாங்க போங்க என்று மரியாதையுடன் அழைப்பார்கள். அவர் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவருடன் நிறைய பல பல சாதனைகள் அவர் பண்ணுவார். அவர் நன்று ஆடுவார், பாடுவார், பேசுவார், இப்படி பல பல அவரிடம் நான் கண்டிருக்கேன். பசுமரத்தானியாய் அவர் பண்ண எல்லாமே பசுமரத்தானியா என்னது நெஞ்சுக்குள் வந்து இன்னமும் சுரங்கிக்கிட்டு தான் இருக்கு. என்னுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா என்னுடன் 4 வருடம் என்னுடைய வகுப்பாசிரியராகவே அவர் இருந்தார். எல்லாருக்குமே அவங்கவுங்க ஆசிரியர் சிறப்பானவங்க தான், எனக்கு அதுலேயுமே மென்மேல சிறந்தவங்க தான் என்னுடைய ஆசிரியர் அவர்கள். சிறு பிள்ளைகள் பேசும் பேச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய் தந்தைக்கு கூட பெருப்பாக இருக்கும் சில நேரத்தில். ஆனால் என்னுடைய ஆசிரியர் அப்படி அல்ல. நான் எவ்வளவு குறும்புகள் செய்தாலுமே என்னுடைய ஆசிரியர் அதை வந்து கரும்பாக மாற்றி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க முகத்தில் வந்து ஒரு பிரகாசம் தெரியும். நான் என்ன குறும்பு பண்ணாலும் அவங்க என்னை எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க தான் அது அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர். அவர் தான் கோகிலா அப்படின்ற ஆசிரியர், எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் தான். அவர் எனக்கு ஆசிரியர் மட்டுமல்ல, என்னுடைய மாதா, பிதா, குரு, தெய்வம் அனைத்துமே எனக்கு அவர் தான். என்னுடைய அம்மா அப்படின்னு அந்த ஆசிரியரை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா நல்லா எனக்கு எல்லாமே எல்லாருக்கும் எந்தெந்த மாணவர்களுமே வேறுபாடு பார்க்காம எல்லாருமே ஒன்றாக தான் நடத்துவாங்க. நான் இன்று நன்றாக படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமும் என்னுடைய ஆசிரியர் தான். நான் முன்னேற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் அவங்க தான். என்னுடைய வெற்றிக்கு நான் வெற்றி அடைந்தேன் என்றால் அதற்கு அனைத்து முக்கிய மூல காரணம் என்னுடைய ஆசிரியர் தான். முதன் முதலாக என்னை மேடை ஏற்றியவரும் ஊக்கப்படுத்தியவரும் அவரே. மழலை மொழியின் என் பேச்சினை மூச்சாக உணர்ந்தவரும் அவர் தான். எத்தனையோ ஆசிரியர் பெருமக்களின் சிறப்பினை புத்தகங்களின் வாயிலாக அறிந்தாலும் கூட என்னுடைய ஆசிரியரே என்னுடைய முன்னோடி என்பதில் நான் மார்த்தட்டிக்கொள்வேன். எனக்கு என்னுடைய கனவினை மெய்யாக ஆண்டவன் கொடுத்த சொற்கள் வாசல் என்னுடைய ஆசானவர்கள் தான். என்றுமே நான் அப்படின்னு சொன்னால் அது நான் அல்ல, என்றுமே அது அவங்க தான். நான் இன்னும் எத்தனை உயர்வான படிப்புகளை படித்து உயர்வுக்கு சென்றாலும் கூட அவை அனைத்திற்குமே ஆணி வேறும் அடித்தளமும் எனது ஆசிரியர் தான். என்னுடைய வருங்கால கனவு மருத்துவராவது. அந்த மருத்துவ கணக்கு நம்ம சேவை செய்யும் மனப்பான்மை என்னுள் விதைத்தவர் என்னுடைய ஆசிரியர் தான். அவர் கண்ட இந்த புத்துலகில் அவராய் நான் வாழ ஆசைப்படுறேன். அவர் எங்கிருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அவராய் நான் வாழ ஆசைப்படும் ஆசை மாணவி ஆசா முகிலா வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.